உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொதுவாக யார் யாருக்கெல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்கிறது மிகப்பெரிய, எனக்கு இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும். இன்னைக்கு வந்து சென்னையில் தந்தாங்கன்னா நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிடணும், நாளைக்கு விழுப்புரம் போகணும், அந்த மாதிரி பொதுவாக சஞ்சாரத்தில் இருக்கும். அப்போ 4 மாதம் முழுக்க முழுக்க ஒரு சன்னியாசி அல்லது மகான் ஒரு ஊரில் தங்குறாங்க அப்படின்னா அது பேர் சாத்துர் மாசியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதத்திற்கும் ஒரு ஒரு அனுஷ்டானங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிஷேதத்துக்குரியது. அதே மாதிரி சாத்துர் மாதம் இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, 2வது உபநயனம் பண்ணக்கூடாது. ஏற்பட்ட ராமனை பிரதிஷ்டம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சுவாமிஜி வந்து நம்ம சென்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 மாதம் ஆல்மோஸ்ட் 18ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இருக்கார். இதில் என்னென்னா இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு கிடையாது, யாரு வேணால் வரலாம். என்ட்ரி இஸ் டோட்டலி ஃப்ரீ. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய தானங்கள் என்ன பண்ணால் இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த விரதத்துக்கான மெயின் அனுஷ்டானம் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் மகான்களை தரிசனம் பண்ணுறதா இந்த 4 மாதம் ஆக்சுவலாக உங்களுக்கு, அதாவது கர்மான்னு சொல்லுவோம், அந்த கர்மா நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் டெய்லியும் சாதத்தை வந்து அந்த கல்லில் போட்டு சாப்பிடணும், தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. 4 மாதம் முடிச்சதுக்கப்புறம் 4 மாதம் அந்த கல்லில் தான் உங்களுடைய சாப்பாடு, கல் அதாவது கல் தான் உங்கள் பிளேட்டு அப்படி நினச்சிக்கணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலன்னு வைங்க, இன்னொரு சுமங்கலிக்கு நீங்கள் வளையல் தானம் பண்ணுறது, மெட்டி தானம் பண்ணுறது, இதெல்லாம் எப்போ பண்ணோம்? சுவாமிக்கு ஒரு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பர். அதில் விரதம்ங்கிறது நான் சொன்ன அந்த 4 மாதத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போகிறோம். யாரெல்லாம் கார்த்திகைக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஜ் குரூப்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கும், அதனால முருகனுக்கு பாத யாத்திரை போகலாம். ஐயப்பனுக்கு ஒரு பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு ஏஜ் குரூப் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விரதத்தில் உங்களுக்கு ஏஜ் குரூப்பே கிடையாதுமா, நீங்கள் யார் ஒரு பச்சை குழந்தை 5 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு இருக்கிற ஒரு பெரியவர் வரைக்கும் பண்ண முடியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலி டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிட ஆச்சாரியா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். நம்ம வந்து நிறைய விரதங்கள் இருக்கிறோம். ஐயப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 48 நாட்கள் விரதம் இருந்து நம்ம கடைபிடிக்கிறோம், சபரிமலைக்கு போகிறோம். அதே மாதிரி முருகனுக்கும் நம்ம கார்த்திகை மாதம் வந்து விரதகம் இருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து ஸோ இப்படி முக்கியமான கடவுள்களுக்கு நம்ம நிறைய விரதங்கள் இருந்தாலும் சில அந்த காலத்தில் பாரம்பரியமான சில விரதங்கள் இருப்பாங்கள்ல, அது எதுவும் இப்போ மறந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை இன்னுமே இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விரதங்கள் இருக்கா? உண்டுமா. அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம முருகனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளில் அந்த ஒரு நிறைய பேர் பாத யாத்திரை போவாங்க, அதே மாதிரி ஐயப்பனுக்கு 48 நாட்கள் முழுக்க முழுக்க எவ்வளோ கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாமே தவிர்த்து கொண்டு சபரிமலை போய் சுவாமியை தர்சனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ஒரு விரதம். அதே மாதிரி நம்ம ரொம்ப பழைய சம்பிரதாயங்கள் பிரகாரம், சாஸ்திரங்கள் பிரகாரம், புராணங்கள் பிரகாரம் பார்க்கும்பொழுது ஒரு 4 மாதம் வந்து பொதுவாக அது பேர் சாத்துர் மாசிய விரதம் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் சாத்துர் அப்படின்னா 4 அர்த்தம், மாசியம்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். இது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஜூலையிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, வருகிற 20 இப்போ ஆமாம் 4-5 நாள் இருக்குது கரெக்டாக. ஸோ 21ஆம் தேதி ஜூலையில் ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சாத்துர் மாச விரதம் அப்படிங்கிறது இருக்குது, நவம்பர் 12 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்திற்கும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு மாதத்துடைய பேர் வந்து என்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சாகம் அப்படின்னு சொல்லுவோம். சாகம்னா கிளைகள். ஓகே, கிளைகள்ல அர்த்தம் கிளைகள்லேருந்து வளரக்கூடிய காய்கறிகளை நம்ம தவிர்க்கணும். ஏன் இந்த 4 மாதத்தை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடுறோம்னா அந்த காலத்தில் வந்து மழை காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போவுமே மழை காலம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடக மாதம்னு சொல்லுவோம், சூரியன் கடகத்துக்கு என்ட்ரானதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட துலாம் வர வரைக்குமே அவர் வந்து பயங்கரமான மழை இருக்கும். இப்போ ஏன்னா சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்தாவே மிதக்கிற நிலைமையெல்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா அதோடைய பாரம்பரியமாக ஒன்று ஒன்று எடுத்து பார்க்கப்படுது. சன்னியாசிகள் பொதுவாக வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் தங்கக்கூடாது ஒரு நாள். இன்னைக்கு வந்து சென்னையில் தந்தாங்கன்னா நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிடணும், நாளைக்கு விழுப்புரம் போகணும், அந்த மாதிரி பொதுவாக சஞ்சாரத்திலே இருக்கணும்.
அப்போ 4 மாதம் முழுக்க முழுக்க ஒரு சன்னியாசி அல்லது மகான் ஒரு ஊரில் தங்குறாங்க அப்படின்னா அது பேர் சாத்துர் மாசியம்னு சொல்லுவோம். அதனால் மட்டும்தான் தேர் எலிஜிபிள். அவங்க இருக்கலாம், அந்த 4 மாதம் ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா மற்ற இடங்கள் எப்பவுமே அவங்க மற்ற மாதங்கள் எப்பவுமே இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு மாதமும் வந்து முதல் வந்து கிளைகள்லேருந்து வரக்கூடிய காய்கறிகள் முதல் மாதம் எப்போன்னா இப்போ ஆரம்பிக்குது 21 ஜூலைலேருந்து எடுத்துக்கிட்டீங்க. ஓகே. 2 மாதம் பார்த்திங்கன்னா தயிரை நான் வந்து சாப்பிடக்கூடாது. தயிர் தோட்டம் எல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். தயிர் சாப்பிடக்கூடாது. மூணாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துக்கூடாது. பால் வந்து வயசு வரது தான் பாயசம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பாயசத்தை வந்து ஆறு பாலை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. நாலாவது மாதம் அப்படின்னு சொல்லுவோம், அது சாத்துர் மாதத்தில் லாஸ்ட் மாதம், அது பார்த்திங்கன்னா த்வி தளம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 2 சீட் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. அதை வந்து நம்ம தவிர்த்தணும். இப்போ மேங்கோ எடுத்துட்டிங்கன்னா மாம்பழம் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கொட்டை மட்டும்தான் இருக்கும், அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 2க்கும் மேற்பட்ட கொட்டைகள் ஓகே அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து பருப்பு வகைகள்லாம் கூட வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதத்திற்கும் ஒரு ஒரு அனுஷ்டானங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிஷேதத்துக்குரியது. அதே மாதிரி சாத்துர் மாதம் இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, 2வது உபநயனம் பண்ணக்கூடாது, கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது. இந்த விரதம் கடைபிடிக்கிறவங்க பொதுவாகவே கடைபிடிக்கிறவங்க கிடையாது, நார்மலாகவே எல்லாருமே இந்த 4 மாதத்தில் இது பண்றது அவ்வளோ ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்காது. ஆனால் பொதுவாக நம்ம ஆடி மாதம் தானே எந்த ஒரு நல்ல ஸ்டார்ட், ஆடி மாதத்தோட சென்டரில் வந்து நம்ம ஆரம்பிக்கும். பட் ஆக்சுவலாக இந்த சாத்துர் மாதத்தில் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு கொடுக்கறதுல. ஏன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வருது. குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலோட பிறக்கிறது கிடையாது, நல்ல ஹேனல் ஹெல்தி குழந்தைகள் பிறக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் சாத்துர் மாதத்தில் செய்யக்கூடிய விரதங்கள் கரெக்டாக அனுஷ்டானம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து அந்த கல்யாணமாகட்டும் கிரகப்பிரவேசமாகட்டும் எல்லாமே நல்லா செட் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கனெக்டட். இதில் என்ன ரொம்ப முக்கியமானு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வாசிகளுக்கான ஒரு அருமையான ஒரு தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூலை 21 சாயங்காலம் 4:45 ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதியுடைய கோவில் அந்த மாட வீதினு சொல்லுவோம், அதில் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்த சுவாமிஜி, இவர் யாரும் நிறைய கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துருக்கலாம். என்னென்னா அதாவது அயோத்தியா இவ்வளோ 500 ஆண்டுகாலம் 600 ஆண்டுகாலம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பாலராமனை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம். பிரதிஷ்டாபனத்திற்கான ஒரு முக்கியமான இடத்துல அந்த சுவாமிஜி இருந்து 48 அவர் தான் பிரதானமாக இருந்து அந்த ராமரை வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ராமனை பிரதிஷ்டம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சுவாமிஜி வந்து நம்ம சென்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 ஆல்மோஸ்ட் 18 செப்டம்பர் வரைக்கும் இருக்கார். இதில் என்னென்னா இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு கிடையாது, யாரு வேணால் வரலாம், என்ட்ரி இஸ் டோட்டலி ஃப்ரீ, அதுதான் உண்மை. இதில் என்னென்னா அந்த மாடவீதி முழுக்க முழுக்க பிரதட்சிணம் பண்ணுவோம். இதில் பிரதட்சிணம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான காரியம். அதுவும் சுவாமிஜிங்கிறது இந்த 4 சாத்துர் மாதத்தில் இந்த மாதிரி சுவாமிஜி வந்து விஸ்வப்பிரசன்ன தீர்த்தருங்கிறது மிகப்பெரிய ஒரு அதாவது மகானவர், ஏகப்பட்ட தபஸ்யங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ஜபங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ஆராதனைகள் செஞ்சுருக்காரு, அவருக்கு தெரியாத வேதம் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. ஸோ அதனால் யாரெல்லாம் வர முடிஞ்சதோ அவங்கெல்லாம் இந்த 21 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:45 நம்ம ட்ரிபிள்என் பாத்சாரத்தியோடைய கோவில் அந்த கோவிலில் வந்து அசம்பிள் ஆகி அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே அங்கே அசம்பிள் ஆகிறோம். ஸோ எல்லாருமே வரலாம், வந்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஒன்று. 2வது, இவரை நீங்கள் 18 செப்டம்பர் வரைக்கும் எப்போ பார்த்து நீங்கள் பாத பூஜை செய்தாலும் சரி இவர்கிட்ட வந்து பல மந்திராட்சதம்னு சொல்லுவோம், அது அக்ஷதைன்னு சொல்லுவோம், அரிசி மஞ்சளில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க பேர் அக்ஷதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கல்யாணத்துலலாம் வந்து தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ரீசன், அதை இவர் ஜபிச்சு நம்ம வந்து எவ்வளோ மோசமான விளைவுகள், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு நெகட்டிவான நிலைமை நம்ம இருந்தாலும் சரி, கேஸ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 18 செப்டம்பர் வரைக்கும் இவர் சென்னையில் இருக்கார். இவருக்கு 1 ரூபா கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐம் சேயிங் இது என்னென்னா லோகக்ஷேமத்துக்காக இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கார். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இவர் கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருவோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த டைம்னு பார்த்துட்டு அவர் சொல்லக்கூடிய டைமுக்கு நீங்கள் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதுக்கு ஏதாவது முன்பதிவுங்கிற மாதிரி முன்பதிவுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்கம்மா, அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க எப்போன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அசம்பிள் ஆசிருவாங்க. ஸோ அப்போ வந்து அவரை மீட் பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணலாம். மிகப்பெரிய புண்ணியம் ஆக்சுவலாக இது பண்ணுறதுங்கிறது. இன்னொன்று, பொதுவாகவே சனி பார்த்திங்கன்னா இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கு, எடுத்து அதுவுமே 4.5 அப்ராக்ஸிமேட் அதை பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை பலவிதமான சங்கடங்கள் ஆல்ரெடி
வக்கர சனினாவே எப்போவோ பண்ண பிரச்சனை, எப்போவோ பண்ண ப்ராப்ளம்ஸ், அதற்கு எல்லாமே வந்து இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. அதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய தானங்கள் என்ன பண்ணால் இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு நல்லதை நடக்கும்னு நான் சொல்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சாத்துர் மாதத்தில் எந்த நாளில் தானம் பண்ணணுன்ருக்கு, துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள், துவாதசி அடுத்தது தசமி, அதுக்கப்புறம் அமாவாசை. இந்த 3 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள், 4 மாதத்தில் இந்த 3 நாள் எடுத்துக்கலாம், துவாதசி தசமி அமாவாசை, இந்த நாளை நீங்கள் தானம் பண்ணலாம். யாருக்கு தானம் பண்ணணும்னு இருக்குது, அதாவது நம்ம யாருக்கு வேணால் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் இருக்காமா அவனுக்கு கொடுத்துடலாமான்னு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி யாருக்கு வேணால் கொடுக்கலாம் கஷ்டப்படுறாங்கன்னு அப்படி கிடையாது. நல்ல வேதம் படிச்சிருக்கணும், இல்லை ஆகமனம் படிச்சிருக்கணும், நல்ல சத் பிராமணனாக இருக்கணும், அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பெரிய. நீங்கள் என்ன கோடி கணக்கில் கொடுக்கலாம் கிடையாது, இது என்னன்னா புண்ணிய பிராயச்சித்தம், நீங்கள் செய்திருக்கக்கூடிய இதுக்கான பிராயச்சித்தம். சிம்பிள் 2 தீபம் கொடுக்கலாம். மேஷராசி நண்பர்கள் இந்த துவாதசி அல்லது தசமி அல்லது அமாவாசை இந்த 4 மாதத்தில் ஒரு நாள் இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சுவாமிஜி, அங்கே இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு உங்கள் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு வேணால் கொடுங்க, ஆனால் வேதம் படிச்சிருக்கணும், அப்போ தான் அதுக்கு வேல்யூ. யாருக்கு வேணால் கொடுத்தா யூஸ் இல்லை, அதுதான் உண்மை. முதல் மேஷராசி நண்பர்கள் வந்து தீப தானம் பண்ணலாம். தீபம்னா 2 தீபம் நீங்கள் கொடுக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள் என்னென்னா மெயினாக பெண்களுக்கு, அதாவது அங்கே கோவிலுக்கு போனீங்கன்னா சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க, அந்த சுமங்கலி பெண்களுக்கு வளையல், குங்குமம், மஞ்சள் இது கொடுக்கலாம். மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அது அங்கேயும் பூ பழம் ப்ளஸ் வளையல் நீங்கள் தானம் பண்ணலாம். இதுவும் சுமங்கலி பெண் சுமங்கலி பெண்களுக்கு பண்ணணும். அடுத்தது கடகராசியில் இது கடக லக்னத்தில் பிறக்கிறவங்க சின்னதான் பசுமாட்டுடைய ஒரு சின்ன வெள்ளி ஸ்டாம்ப் கிடைக்கும், 50 ரூபா 30 ரூபா இது வேணா இருக்கலாம், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வெள்ளியில் குட்டி பசு மாதிரி வாங்கி கொடுக்கலாம், வெள்ளி முடிஞ்சதுன்னா கொடுக்கலாம். இல்லையா அரிசி வெள்ளம் இதை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இது யாருக்கு கொடுக்கணும், அங்கேயே இப்போ பூஜை பண்ணக்கூடிய பண்டிதர்களுக்கு பிராமணர்கள், இதுக்கு அவ்வளோ அளவுக்கு பெரிய ஒரு யோகம் இதை பண்ணும்படுது. இன்னொன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, இந்த காலகட்டங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரம் கடுமையான கஷ்டத்தில் அவதியில் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் என்னென்னா அந்த பாயசத்துக்கான பணத்தை கொடுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு பாயசத்துக்கு நீங்கள் பண்ணணும், நீங்கள் சமைச்சு கொடுக்க முடியாது, சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணணும். ஸோ நேவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னா செட் ஆகும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்கு அவங்களே சமைப்பாங்க, அவங்களுக்கு பாயசத்துக்கு தானம்னு சொல்லி நீங்க சிம்மத்துக்கு பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு பெரிய யோகம். இது இப்போ பாயசம் அப்படிங்கறது நம்ம பணமா கொடுக்கலாமா இல்ல பொருட்களா வாங்கி கொடுக்கறது? பொருள்னா நீங்க அதே மாதிரி தான் இது அரிசி கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் அங்க கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்கலாம். என்ன தானம் பண்ணணும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறகுங்க துளசி செடி வாங்கி அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்கு தானம் பண்ணும். சின்னதா ஒரே ஒரு செடி நீங்கள் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. இப்போ லக்னத்தில் கேத்து இருக்குது, கேத்துன்னா காஷ்டம்னு சொல்லுவோம், துளசி செடிக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்கள் அது பயங்கரமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணும். ஸோ அதை நீங்கள் தானம் பண்ணலாம். கண்ணியில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போ துலாம் ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க மெயினாக வந்து சந்தனம் அரைப்பாங்க. ஆக்சுவலாக சந்தன கட்டையும் அது மேலே இருக்கிற கல், சந்தன கட்டை கிடைக்கலைன்னா அட்லீஸ்ட் அந்த சந்தனத்துக்கான கட்டை இல்லைன்னா குட்டி ஒரு கல், அதை வந்து நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும், அதை கொண்டு போய் கொடுத்து ஒரு தட்சிணை வச்சு நீங்கள் அந்த பண்டிதர்களை வணங்கிட்டு வரலாம். பெரிய ஒரு யோகம். விருச்சிகராசி நண்பர்கள் இந்த துவாதசி தசமி அல்லது அமாவாசை அந்த உங்கள் பித்ருக்கள் இறந்தவங்களோட முன்னோர்களை நீங்கள் நினச்சி தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சால் சந்தோஷம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பசுமாட்டுக்கு அகத்தீக்கீரை தானம் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு அன்னதானத்திற்கு நீங்கள் பணத்தை கொடுக்கறது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போது தனுசு ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இப்போ 3ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கு, நல்ல பேர் கெடுற மாதிரி நிலைமைகள் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. நம்மளால புரியாது, ஒரு டென்ஷன், ஹெவி டென்ஷன் ஆல்ரெடி நீங்கள் பட்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு 3.5 மாதம் இருக்க போகிறது, இது நம்ம வராமல் தவிர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சுந்தராகாண்டத்தோட குட்டி புக்கு இல்லையா ராமாயணத்தோட குட்டி புக்கு இதை வந்து நீங்கள் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்கு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தானம் பண்ணலாம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த சாத்துர் மாசத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்கான ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கறது, வேஷ்டி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு யோகமாகவும் அமையும். உங்க தானம் வந்து நல்லா வேலை செய்யும். பட் உங்க வீட்டில் குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை நல்ல குழந்தை பிறக்கும். ஒன்று கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த கும்ப ராசி லக்னத்திலேயே சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கு. அங்கே கும்பம்னு சொன்னாவே கும்பத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கக்கூடிய இடம், அதாவது எப்படி கும்பாபிஷேகம் செய்திருக்கக்கூடிய இடம், அப்போ கோவில். அதில் ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி மகான்கள் சன்னியாசிகள் இருந்தாங்கன்னா
அவங்க ஒருவேளை சாப்பிடக்கூடிய பேர் என்னன்னா பிக்ஷம்னு சொல்லுவோம், பிக்ஷைன்னு சொல்லுவோம். அவங்க வந்து டேரெக்டாக எல்லா வீட்லையும் போய் உட்காந்து சாப்பிட முடியாது. பகவதி பிக்ஷாம் தேஹின்னு நம்ம வந்து உபநயன ஆனோடனே குழந்தைகள் கேட்பாங்க. அந்த மாதிரி சுவாமிஜிக்கான பிக்ஷைக்கான ஒரு வேளைக்கான சாப்பாட்டுக்கான பணம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கும். மீன ராசியில் மீன லக்னத்தில் கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே ராகு இருக்காங்க, விரயஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டைமில் உடம்பும் பாதிப்பு, நிறைய பண இழப்பு, நிறைய சிக்கல்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆம்பிஷனுக்கு உரிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே மனசில் நினச்சிட்டு சங்கல்பமாக செய்து, நம்மளோட எண்ணம் என்ன இருக்கோ, நம்ம சங்கல்பம் என்ன இருக்கோ, அதை நீங்கள் மனசார செய்து அந்த சுவாமிஜிக்கு கால் பாத பூஜை செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுறது மிகப்பெரிய சுகமாக அமையும். சரி, இப்போ நம்ம பொதுவாக வந்து இந்த ஏதோ ஒரு கடவுள்களை முன்னிறுத்தி தான் நம்ம விரதங்கள் கடைபிடிக்கிறோம். இப்போ இந்த 4 மாதங்களுக்கு எந்த கடவுளை நான் வணங்கணும், யாரை வந்து வழிபடுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு யாரை வணங்குறது? முதல் விஷயமா நம்ம சம்பிரதாயத்தின் பகரம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னா அம்மன் வழிபாடுமா, அந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு தான். கார்த்திகை வந்துன்னா முருகன் வழிபாடு, இப்படி நம்மளுடைய தமிழ் கடவுள்களை நம்ம வந்து இயல்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி நீங்கள் வழிபாடுமா, அதுக்கும் மேலன்னா இந்த விரதத்துக்கான மெயின் அனுஷ்டானம் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் மகான்களை தரிசனம் பண்ணுறதா இந்த 4 மாதம் ஆக்சுவலாக உங்களுக்கு, அதாவது கர்மான்னு சொல்லுவோம், அந்த கர்மா நிவர்த்தி ஆகணும்னா பியூர் சுவாமிஜியை தான் வந்து நீங்கள் வணங்கணும். அதாவது மகான்களை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள், பெரிய பெரிய பிரதிஷ்டாபனம் செய்திருக்கக்கூடிய மகான்களை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொன்று, பொதுவாக கடவுள்னு சொல்கிறதோட அவங்க மூலியமாக அந்த சுவாமி வழியாக போகும்போது நமக்கு ஒரு வழிகாட்டுறது ரொம்ப ஈஸியாகும். நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கீங்க நேயர்கள் அத்தனை பேருமே, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இடத்துக்கு இருந்து நீங்க உங்க சுவாமிஜியோடைய ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், இப்போ பொதுவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த 4 மாதத்துலேயும் ஒவ்வொரு பொருட்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து நான் இந்த டைமில் நான் அசைவம் எடுத்துக்கலாமா, அசைவம் சாப்பிட்லாமா, இல்லை அதையும் தவிர்க்கிறது, அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வழக்கம் எப்படி இருக்கும் அது. பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அசைவம், அதாவது நான் சைவத்திலேயே இவ்வளோ பைபர்கேஷன் நான் சொல்கிறேன், அசைவம் சாப்பிடவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு இதுதான் ரியாலிட்டி. இல்லை இல்லை சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வாதாட முடியாது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவ்வளோதான். ஓகே சார், இப்போ பொதுவாக யார் யாருக்கெல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்கிறது மிகப்பெரிய, எனக்கு இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. சி ஆக்சுவலாக என்னென்னா இதில் ரொம்ப விசேஷமானது, ஒருவேளை குழந்தை இல்லைன்னு வைங்க, சாத்துர் மாதத்தில் முதல் நாள் நீங்கள் முதல் நாளுங்கிறது 21ஆம் தேதி ஜூலையே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். சங்கல்பம் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் உங்கள் வீட்டிலையே பண்ணலாம். இன்னொன்று, இவங்கனா இந்த விரதத்தை பண்ணணும் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். இப்போ செட்டியார் பண்ணலாம், முழுதியார் பண்ணலாம், ஐயர் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். தட்ஸ் அ ரியாலிட்டி. இவங்க வந்து ஓன்லி பிராமணர்களுக்கு மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஃபார் இன் காமன். இது பேர் லோகக்ஷேமம்னு சொல்லுவோம். லோகம் எல்லாம் நல்லாயிருக்கணும், அதனால் செய்யக்கூடிய விஷயங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிராப்தம் ஏறும், குழந்தை இல்லை, இல்லை ஒரு கேஸு, கடுமையான கேஸு ஓடின்னு இருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு கல் வாங்கி வச்சுக்கணும். அந்த கல் சுத்தமாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அது பேர் மண் சோறுன்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் டெய்லியும் சாதத்தை வந்து அந்த கல்லில் போட்டு சாப்பிடணும், தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. 4 மாதம் முடிச்சதுக்கப்புறம், 4 மாதம் அந்த கல்லில் தான் உங்களுடைய சாப்பாடு, கல் அதாவது கல் தான் உங்கள் பிளேட்டு அப்படி நினச்சிக்கணும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு 4வது மாதம் என்ன பண்ணால், குட்டி வெள்ளி தட்டை, அதாவது சின்னதாக இருந்தாலும் ஓகே, உங்களால் பெருசு கொடுக்க முடிஞ்சால் சந்தோஷம், இல்லைன்னா சின்னதாக ஸ்டாம்ப் சைஸில் இருக்கக்கூடிய தட்டையாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணனுக்கு ஒரு தட்சிணை 11 ரூபா மாதிரி வச்சு கொடுத்து நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமைகிறதுலேருந்து, உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுறதுலேருந்து நிறைய பிரச்சனைக்கான சொல்யூஷன், கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி பல விதங்களில் நன்மைகள் நடக்கும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னு வைங்க, இன்னொரு சுமங்கலிக்கு நீங்கள் வளையல் தானம் பண்ணுறது, மெட்டி தானம் பண்ணுறது, இதெல்லாம் எப்போ பண்ணோம், அந்த துவாதசி, தசமி, அமாவாசை இந்த நாளில் பண்ணும்பொழுது பெரிய ஒரு பிராயச்சித்தமாக அமையும். ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலை அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான், இங்கே ஒரு சுமங்கலிக்கு உங்களுக்கு கொடுத்தா போதும். இங்கே 5 சுமங்கலிகளுக்கு பூவு பொட்டு, ரவிக்கை பீஸ், அதாவது ப்ளவுஸ் பீஸு, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருமணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4 மாதம் முடியறக்குள்ளே நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சிடும், அது பெரிய சக்ஸாக இருக்கும். ஸோ யாருக்குங்கிற பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய தானங்கள் மாறும்.
ஓகே சார். இப்போ பொதுவாக வந்து நம்ம மாதவிடாய் நேரங்களில் கோவிலுக்கு கூட போகக்கூடாது அப்படிங்கிறப்போ, இப்போ இந்த 4 மாதம் நம்ம கடவுளை நோக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் வந்து எப்படி கடைபிடிக்கணும் சார்? ஏன்னா அந்த டைமில் அவங்க இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அந்த நேரங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஏதாவது? இல்லை, மாதவிடாயும்போது கண்டிப்பாக எந்த ஒருத்தமே அனுஷ்டானம் பண்ண முடியும். ஆக்சுவலாக 100% அதை வீட்டுக்கு ஒதுக்கமோ ஒருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக எந்த விரதமாக இருந்தாலும். டில் யுவர் பீரியட் இஸ் க்ளோஸ்ட், அதாவது பீரியட்ஸ் முடிகிற வரைக்குமே நீங்கள் 5 நாள் ஆகலாம், 7 நாள் ஆகலாம், ஒரு ஒரு பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து கடவுளுக்கு நிகரான ஆத்மாக்கள். ஆக்சுவலாக அவங்க இல்லைன்னா ஒரு ஒரு லக்ஷ்மி ரூபமே கிடையாது. ஒரு தாய் வழியில் தான் ஒரு குழந்தை பிறக்கிறான், ஆணை பிறக்கிறதே ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்தான். அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் எக்ஸம்டட் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த விரதங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா, நான் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இறை வழிபாடுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள், இந்த விரதம் நான் முடிக்கணும் அப்படின்னா எந்த டைம் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, நார்மலான ப்ரொசீஜர் தான்மா. இப்போ என்னென்னா காலையில் எழுந்திரிச்சோம், நீங்கள் நம்ம சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம் எழுந்திரிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் 4:30 எழுந்திரிக்க முடியும்னு சொல்லுங்கள். எழுந்திரிக்க முடிஞ்சுனா சந்தோஷம் நிஜமாவே. 4:30 நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பர். அதில் விரதம்ங்கிறது நான் சொன்ன இந்த 4 மாதத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போகிறோம், வேறு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா, சன்னியாசிகளுக்கு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு சான்று. மற்ற அத்தனை பேருமே இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம், இதை வெளியே முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வரலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வீட்டில் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஓகே சார். அவங்களுக்கு உங்கள் அனுஷ்டானம் தெரியாதுல்ல? ஓகே, கண்டிப்பாக. இப்போ இந்த 4 மாதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகைக்கு மாலை போடுறவங்க இருப்பாங்க, மார்கழிக்கு சாமி கும்பிட்றவங்க, பெருமாளை வழிபடுறவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ நான் இந்த கடவுளுக்கும் நான் விரதங்கள் இருக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறவங்க நான் இந்த வழிபாடையும் சேர்த்து செய்யலாமா? ஆரம்பமாக செய்யலாமே, அதில் ஒன்றும் ட்ரபுள் ஒன்றும் கிடையாது. சி, இப்போ யாரெல்லாம் கார்த்திகைக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு ஒரு ஸ்டாமினா இருக்கும், அதனால முருகனுக்கு பாதயாத்திரை போகலாம். கரெக்டாக. ஐயப்பனுக்கு பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு ஏஜ் குரூப் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விரதத்தில் உங்களுக்கு ஏஜ் குரூப்பே கிடையாதுமா. நீங்கள் யார், ஒரு பச்சை குழந்தை 5 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு இருக்கிற ஒரு பெரியவர் வரைக்கும் பண்ண முடியும். இந்த விரதத்தில் பெரிய ஒரு வெற்றியே அதுதான். மற்றவங்க எல்லாமே உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும். இந்த இதில் என்னென்ன சாப்பிடாமல் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே, நான் சொல்கிறது இதை தவிர்க்கணும்னு தானே சொல்கிறேன். அதனால் இந்த அனுஷ்டானம் இங்கே பண்ணாவே போகிறோம், ரொம்ப சூப்பர். பெண்கள் அத்தனை பேருமே ரொம்ப முக்கியமாக இந்த சாத்துர்மாசத்தில் உங்கள் வீட்டில் போடக்கூடிய ரொம்ப முக்கியமான கோலமே பார்த்தீங்கன்னா, பசுமாட்டிற்கான கோலம் டெய்லியும் காலையில் போடணும். டெய்லியும் காலையில் பசுமாட்டுடைய அச்சு கிடச்சதுன்னா பரவாயில்ல, நீங்கள் இல்லைன்னா பசுமாடை வரைஞ்சா கூட பரவாயில்ல. அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி பச்சரிசி டெய்லியும் போடணும். அடுத்த நாள் காலையில் அந்த பச்சரிசி எடுத்துடணும், கோலத்தை அழிச்சிடணும், நெக்ஸ்ட் டே மறுபடியும் போடணும். 4 மாதம் சேர்த்து வச்சு அந்த 4வது மாதம் துவாதசி முடியும் பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி நவம்பர் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தட்டில் இதெல்லாம் பச்சரிசிலாம் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பண்டிதருக்கு கூட தானம் பண்ணலாம். பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஓகே சார். ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. பொதுவாக எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விரதம், 1 நாள் இல்லைன்னா 6 நாள் முருகனுக்கு விரதம் இருப்பாங்க, இல்லை சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு விரதம் வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு விரதம் இருக்கலாமா, அதுக்கு இவ்வளோ பலன் இருக்கா? நிறைய பலன் உண்டுமா? அது ஆக்சுவலாக அனுஷ்டானம் பண்ணும்பொழுது தான் தெரியும், அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்பொழுது தான் தெரியும் எந்த அளவுக்கு அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இதெல்லாம் பண்ண முடியுதோ இல்லையோ, முதல் நாள் சங்கல்பங்கிறது பெரிய சங்கல்பம். அந்த முதல் நாள் சங்கல்பம் 21ஆம் தேதி ஜூலை. அதனால் உங்களால் முடியுதோ முடியலையோ நான் பண்ணுறேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே ட்ரிப்ளிகேன் வாங்க, அங்கே மாட வீதி நடக்கக்கூடிய அந்த ப்ரொசஷனில் நீங்கள் கலந்துங்க, சுவாமிஜியுடைய பாதம் படிந்து நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்படுகிறது. தைரியமாக இருக்கலாம். இறுதியாக இந்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 மாதங்களும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விரதம் இருக்க முடிஞ்சவங்களுக்கு ஓகே, விரதம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இல்லை சில உபாதைகள், உடல் உபாதைகளால் என்னால் அந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியல, இடையில் அதை நான் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வேண்டது நடக்காதோ அப்படிங்கிற சில அபசரங்களெல்லாம் ஒரு சில பேருக்கு முடியாதுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட், உடல் உபாதைகள் இருக்கும், சுகர் பிபி இருக்கும், இவங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். பால் தவிர்க்க முடியாது, காஃபி சாப்பிடணும்னு நம்ம பைத்தியம் பிடிச்சோம்னு சொல்ல ஆட்கள் இருப்பாங்க. சார் டெய்லி நான் மோர் சாப்பிடணும் சார், இல்லைன்னா 1 நாளர் பண்ணுங்க அந்த மாதத்தில், 1 நாள் அட்லீஸ்ட் துவாதசி அன்னைக்காக நீங்கள் அதை கடைப்பிடிச்சா போதும், உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்காக எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு துவாசி மட்டும் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. 1 நாள் அட்லீஸ்ட் நீங்கள் கடைப்பிடிச்சாலுமே உங்களுக்கு அதுக்கான என்ன பலன் உண்டோ அது கண்டிப்பாக உண்டு. ஓகே சார். இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்மா. நமஸ்காரம்.